ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஸோ யூனிக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிக்கான தான் பிடிக்க போகிறோம். ஸோ யூனிக்கான் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம டைனோசரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிலாம் செக் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்குது. ஸோ இன்றைக்கி அவனை தான் பிடிக்க போகிறோம். ஸோ யூனிக்கானா பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் வந்து, நம்ம ரெகுலராக ஆர்க் பண்ணுறதுனால எனக்கும் சரி உங்களுக்கும் சரி சின்னதாக ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மேப்பை முடிச்சிட்ட பிறகு வேறு ஏதாவது ஒரு கேம், சர்வைவல் கேம் தான், வேறு ஏதாவது சர்வைவல் கேம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ என் தாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபாரஸ்ட்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த கேம் வந்து, அது அப்புறமேட்டு வந்து மைன்கிராஃப்ட். அது மைன்கிராஃப்ட் பண்ணலாம், பட் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மைன்கிராஃப்ட்ல பண்ண தெரியாது, விளையாண்டது கிடையாதுன்னு சொல்ல முடியாது, விளையாண்டுருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு மைன்கிராஃப்ட பத்தி தெரியாது. இது அடுத்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டீப்னு ஒரு கேம் இருக்கும், அதுவும் சூப்பரா இருக்கும். அதுவும் இப்பதான் லேட்டஸ்டா நான் டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் சூப்பரான கேம். நான் அது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக இதுவும் மட்டும் கிளிப்பும் பண்ணி கொடுக்குறேன். இந்த மூணுத்துல எந்த கேம் வந்து நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்தா நம்ம நெக்ஸ்ட் இந்த மேப்பு முடிச்சு அந்த கேமை விளையாடலாம். வேணா நீ இல்ல ப்ரோ, நீங்க ஆர்க்கே பண்ணுங்க அப்படின்னாலும் நம்ம ஆர்க்கு பண்ணலாம். சரி ஓகேவா, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஹாய் போட்டு கிளம்பிடுவோம். ஓகே, இன்னைக்கு கிரிஃபனில் தான் போகிறோம். கிரிஃபனு போமா? என்னடா இப்படி உருட்டுறான்? நேற்று பார்த்தனா எல்லாமே வேக வேகமாக பறந்தானுங்க, இன்னைக்கு இப்படி உருட்டுறானுங்க. கிரிஃபனில் போனால் நான் நாளைக்கு தான் போய் சேருவேன். எங்கே சார் நடந்து போகிறேன் தெரியல, இப்போ திடீர்னு ஸ்லோவாக போகிறாங்க. நம்ம ட்ராகன்லேயே போயிடலாம், ட்ராகன் தான் கரெக்டு, நல்லா ஃபாஸ்ட்டாக பறந்து போயிடுவான். ஓகே, இப்போ நம்ம இங்கே போனோம். ஓகே வந்தாச்சு. என்ன இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச எல்லா டைனோவும் அட்டி பயங்கர ஸ்பீடாக பறந்தானுங்களா, இன்னைக்கு பாருங்கள் எல்லாம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். நேற்று செட்டிங்ஸை மாற்றின உடனே மொத பலிகடி உனக்கு களி பண்ணிடலாம். ஓகே, நேற்றுக்குள்ளே போட்டேன், நம்ம லேண்டில் போகிறதுக்காக இவனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏ எங்கே இருக்கும், நேற்று எந்த சைடு சுற்றிட்டு இந்த சைடு எங்கே சுற்றிட்டு இருந்தோமா? சரி ஓகே, தேடுற இடத்துல தான் கைஸ் கிடைக்காது யூனிக்கான்லாம். நேற்று பார்த்தீங்களா அனாவசியமாக சுற்றிட்டு இருந்தது, இன்றைக்கி நம்ம இப்போ தேடுறோம், இன்றைக்கி கிடைக்கவே இல்லை. நம்ம யூனிக்கான் சாதாரணமாலாம் நம்ம அவனை பிடிச்சிட முடியாது, அதனால் யூனிக்கான்ட்டும் ஸ்பெஷலாக ஒன்று ரெடி பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரெச்சர் எதுக்கு நம்ம ரெடி பண்ணணும்னு வச்சுக்கலாம், யூனிகான் டக்கு டக்குன்னு ஓடி போயிடுவான். இந்த இடத்துல வந்து அவனை பிடிச்சினு தீன்னு வந்து இங்கே போட்டோன்னு வச்சுக்கலாம், இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பான், இதை விட்டு வெளியே வர மாட்டான். ஸோ நம்ம திடீர்னு அவன் மிரண்ட ஒன்னா கூட அவனை மறுபடியும் இதுக்குள்ளேயே வச்சு நம்ம டேம் பண்ணிடலாம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ யூனிகானை கண்டுபிடிக்கணும், அதுதான் இப்போ மேட்ரு. வேணாம் நம்ம இவனை தீக்கு போட்டு நம்ம டிராகனில் தேடுவோம். டிராகனில் தேன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஆ பாருங்கள், கரெக்டாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான் பக்கத்துலே. என்ன பண்ண போறோம்னா, இவனை வந்து பல்கா தீக்கின்னு வந்து அந்த இடத்துல இப்போ போடணும், அதுதான் விஷயம். வேற எதாவது எடுத்துட்டு வந்துருக்கலாம் போலயே. தூக்கிட்டானா? தூக்கிட்டாங்க கைஸ், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண போறோம், கரெக்டாக அந்த இடத்துல வந்து போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், யூனிக்கான்னு இன்னைக்கு நம்மளோடது. இதுங்க கரெக்டாக போட முடியல, கொஞ்சம் சுத்திடலாம். கரெக்டாக வந்து உள்ளே ட்ராப் பண்ணிட்டோன்னா, ஐயோ கீழே விந்துருச்சே, மிரண்டு ஓடுவானே அவன் இப்போ. இங்கே ஓடிட்டு இருக்கான், இது வேற டக்கு டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். கழுகு எடுத்துன்னு வந்திருக்கலாம் நினைக்கிறேன், கழுகு ஆனால் தூக்க மாட்டான். அவ்வளோ பிடிச்சாச்சு, மறுபடியும் அப்படியோ அவன் பக்கத்தில் வந்து அழகாக போட்டுடணும். மறுபடியும் சுற்றிட்டு வந்து போடுவோம், இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ கீழே தானே, ஓ நம்ம பிடிச்சிட்டு இருக்குமா? ஏய் கரெக்டாக போட்டுறா கைப்புள்ள, ஓடு மறுபடியும். என்னடா இது, வேற குழி பெருசாக போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் மூலம் வேஸ்டா போதே. ஆ அவ்வளோதான்,
அவ்வளோதான், வெளியே போக மாட்டான், இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. ஒன்றா போனால் போனால் அவனை டேம் பண்ணுறதுக்கான வெளியே போ, வெளியே போக மாட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி, உனக்கு போட்டுக்கலாம். ஏ, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே மறைமுகமாக வந்து இவன் இது சாப்பிட மாட்டானா? இவன் என்ன சாப்பிடுவான்? யூனிகார்ன் கேரட் சாப்பிட மாட்டான் போல. சரி, கொஞ்சம் வெளியே வந்துடலாம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே பொறுமையாக போயிட்டு, ஏய் ஓடாதடா. ஓ, மறந்துட்டாங்க, கொண்டாரம் கழிச்சு தான் இப்போ வருவான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுமையாக பின்னாடியே போயிட்டு, சரி வேலைக்காவாது. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான் கேரட்டு? ஓகே, இருங்க, நம்ம வெளியே போயிட்டு, ஏன்னா மிரண்டுட்டான். ஸோ இவன் கூல்டவுன் ஆகுனா நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வருவோம். அப்போ அவரானான்னு பார்ப்போமா? ஓகே, நம்ம இப்போ வெளியே போயிட்டு புள்ள வந்துட்டோம். இப்போ அவன் கூல்டவுனில் தான் இங்கே இருக்கிறான். இப்போ மறுபடியும் நம்ம அவனுக்கு கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பிடிச்சாச்சு கைஸ், இவனுங்க 56% டைம் ஆகிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் கரெக்டாக ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ, டைமிங் லெவல் கம்மி ஆகிடுச்சு இப்போது. ஓ, 52%. இன்னும் விட்டு இறங்கக்கூடாது போல். ஓகே, சூப்பர். அப்படியே இன்னும் கொண்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு வந்து வச்சுக்கலாம். மறுபடியும் கொடுத்துருவோம். மறுபடியும் கேட்கும் போதெல்லாம் டக்கு டக்குன்னு கொடுக்கணும்னா நம்ம இப்போ யூனிக்கான நம்மளுக்கு பாவ போகுது. மாட்டிக்கிடா மாட்டிக்கிடா மாட்டிக்கிட்டா, டேய் 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 டேய். இன்னும் ஒரு வாட்டி கேட்டானா, ஃபுட்டு கேட்டானா மாட்டிப்பான். ஏய், கேள்றா கேள்றா, பசிக்கலையாடா உனக்கு? பாருங்கண்ணா, லாஸ்ட் ரைடு மட்டும் எவ்வளோ டைம் எடுத்துகிட்டு வரானுங்க. அவ்வளோதாங்க, மாட்டிக்கினா யூனிகான், சூப்பர். இவனுக்கு சேடில் தேவையில்லையா? அப்படியே ரைட் பண்ணலாமோ? நீங்க இதை உடச்சிட்டு வெளியே போயிடலாம். இவன் நான் எகிரி குச்சா ரெயின்போ வருமோ? இல்லையே, வரலையே. அவர் வீடியோவில் பார்த்தேன்னே, யூனிகானில் எகிரி குச்சுனா ரெயின்போ வரும். யூனிகானுக்கு என்னென்ன பவர் இருக்கு? என்ன பண்ணுறானே தெரில, ஏதோ கடிக்கிறான் போல. ஓ, பின்னாடி எட்டு ஒதிக்கிறான். சீல ஏய் கட்டிங்கப்பா. இசட்டில் எந்த போரும் கிடையாது, எக்ஸில் எந்த போரும் கிடையாது, ஸ்பேஸில் ஜம்ப் பண்ணுறான் அவ்வளோதான் போல். இதுதான் இவனுக்கு பவர், அவ்வளோதானா? இவன் எகிரி குச்சா ரெயின்போ வரும், அதெல்லாம் சும்மா கதையோ? ஆஸ், நம்ம இன்னைக்கு எகிரி குச்சி ரெயின்போலாம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அதெல்லாம் சும்மா கதை விட்டானுங்க போல. இவனுக்கு ஆனால் சேடல் இருக்கு போல. ஆனால் இவனுக்கு சேடல் இருக்கு, ஆனால் சேடல் இல்லாமல் கூட நம்ம ரைட் பண்ணலாம் போல. ஒருவேளை சேடல் போட்டால் ரெயின்போ வருமோ? அதையும் நம்ம இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் நம்ம இங்கே பிடிக்க வேண்டியது என்னன்னா, பஃபன் குரங்கு இருக்கு. அதுக்கப்புறமே இந்த மேப்ல இன்னொன்று வந்து யூனிக்காக ஒன்று இருக்குமே, அது பேர் என்னது? அந்த ஏரோ மேருக்குலாம் விடுவான், ஐஸ் ஏரோ, ஃபயர் ஏரோ, பாய்சன் ஏரோலாம் விடுவானுங்க. ஸோ அவனுங்க ஒரு மூணு டைப் இருக்குது. அந்த மூணு டைப்லேயும் மூணு டைப்பு பிடிக்கணும். அப்புறம் சி டைப் டைனோ. யார் இவன் இவ்வளோ பெருசாக இருக்கிறான்? ஓகே, இவனுங்களாம் அதுக்கப்புறம் எப்படி டைம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இவனுங்களாம் டைம் பண்ணுற ட்ரை பண்ணுவோம். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இவனுக்கு சேடல் செஞ்சுட்டு ரெயின்போ வருதான்னு செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ யூனிகான் பற்றின சேடல் கிடையாது. அதனால் வந்து நான் பண்ணால் அந்த வரி குதிரை மாதிரி இவனுக்கு பார்த்திங்களா, அவனோட சேடல் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அது இவனுக்கு செட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அப்பயும் சார் ரெயின்போ வரலவே. ரெயின்போ என்ன பண்ணால் வரும்? சும்மா போலயே கதை விட்டானுங்க போல. ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட் அப்படியே நம்ம பிடிக்கிறோம். ஓகே ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.